மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். நண்பர்களை நம்பி குற்ற சம்பவங்களில் ஈடுபட வேண்டாம் என குற்ற வழக்கில் இருந்து விடுபட்ட நபர் வேதனை தெரிவித்துள்ளார். திருந்தி வாழ நினைத்த குற்றவாளிகளை காவல்துறையினர் நேரில் வரவழைத்து அவர்களின் வழக்கு முடித்து வைத்து அறிவுரை கூறி அனுப்பியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் சாமுண்டீஸ்வரி அவர்களின் உத்தரவின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் அவர்கள் மேற்பார்வையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட சி பிரிவு என்றழைக்கப்படும் குற்றவாளிகள் தற்பொழுது திருந்தி வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து இனிவரும் காலங்களில் எவ்வித குற்ற வழக்குகளிலும் ஈடுபட மாட்டோம் என்றும் அவர்கள் உறுதி அளித்ததின் பேரில் அவர்கள் அனைவரையும் இன்று திருவள்ளூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு வரவழைக்கப்பட்டு இணை கண்காணிப்பாளர்கள் முத்துக்குமார் மற்றும் மீனாட்சி தலைமையில் 89 பேருக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. பின்னர் திருந்தியவர்கள் ஏதேனும் குற்ற செயல்களில் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என அறிவுரை வழங்கப்பட்டு அவர்களின் வழக்குகளை முடித்து வைக்கப்பட்டது. இதனால் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தவர்கள் தற்பொழுது மகிழ்ச்சியுடன் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்து சென்றனர். மேலும் குற்றப்பட்டியலில் இருந்து விடுபட்ட நபர் கூறுகையில், என் சிறு வயது நண்பன் ஒருவன் தூண்டுதலின் பேரில் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டதால் சிறு வயதிலிருந்து தற்பொழுது வரை சிறு பிரச்சனை வரும்பொழுது கூட என்னை கைது செய்யும் நிலை ஏற்பட்டு வந்தது. எனவே தயவு செய்து குற்றம் சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும், குடும்பம் குழந்தைகளுடன் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், தன்னை போன்ற நபர்களை குற்ற வழக்கில் இருந்து விடுவித்த திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியின் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். பர்வியடில் உள்ள சி கேட்டகரியில் உள்ள 89 நபர்கள் அவர்கள் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்து இனிமேல் வந்து என்ன எந்தவித குற்ற செயல்பட மாட்டோம் அப்படின்னு உறுதியேற்பு எடுத்துக்கிட்ட பின்பு அவங்கள வந்து அவங்கள நடத்தைகளை கண்காணித்து அவங்களோட சரித்திர பதிவேடில் முடித்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், அறிவுரை வழங்கியிருக்கோம். வீட்டில் இருந்தோம், ஃபோன் பண்ணாங்க காவல்துறையிலேருந்து, இது மாதிரி உங்கள் மேலே 110 இருக்குது, நீங்கள் வந்து இது மாதிரி எஸ்பி ஆஃபீஸில் எஸ்பி எல்லாம் சேர்த்து மீட்டிங் போட்டிருக்காங்க, நீங்கள் போய் அதை கலந்துக்குன்னு சொன்னாங்க. பயத்தோடு தான் வந்தோம், என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது தெரியலையே, எப்போவுமே கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்களே பயமாகுதுன்னு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்தோடனே தான் தெரியுது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம். எந்த தவறும் செய்யலை, சின்ன வயசில் போயிட்டு கிரிக்கெட் ஆரத்தில் சண்டை போட்டு அச்சு ஏதோ நாஸ்தி பண்ணிட்டோம், அப்போ வந்து கேஸ் போட்டாங்க. எதுவுமே தெரியாத போய் நின்றுட்டு கைரேகெல்லாம் வச்சுட்டு அவள் தான் உன் லைஃபே போயிடுச்சு, இனிமேல் நீ அவள் தான் சாகிற வரைக்கும் உனக்கு அவள் தான் அப்படின்னு பயமெல்லாம் காட்டினாங்க. அதுலேருந்து கல்யாணமும் ஆயிடுச்சு, மாமியார் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. என் லைஃப்லே வந்து இதுதான் மறைச்சது எல்லாருக்கும். ஆனால் இப்போ அது முடிய போகுதுன்றதுனால தான் நானே வந்து பேட்டி கொடுக்குறேன். யாரும் அந்த தவறுக்கும் போகாதீங்க, பசங்க இருக்கட்டும் மனசுலேயே இருக்கட்டும், அவன் கூப்பிட்றான் மச்சான் கூப்பிட்றான் அஸ்டானுங்க வரான்னா கூட தயவு செஞ்சு போகாதீங்க. லைஃப்பில் ஒய்ஃபு குழந்தைங்க அப்பா அம்மாவை பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணும் தான், எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு வச்சுங்க. அடிதடி இந்த பிரச்சனைகள்லாம் தயவு செஞ்சு நண்பர்களே யாருமே போகாதீங்க. லைஃப்பில் நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும்.